Nice, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா GTA 5ல உலகத்திலே மிகப்பெரிய ராம்ப் மேல தான் நம்ம நின்னுட்டு இருக்கோம். சோ ஆல்ரெடி நம்ம இந்த ராம்ப் வச்சு ஒரு வீடியோ பண்ணிருப்போம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸோட கார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணிருப்போம். அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல நிறைய வந்ததுன்னா யூடியூபர்ஸோட கார் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. சோ இன்னைக்கு அதனால நம்ம தமிழ் யூடியூபர்ஸோட காஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ண போறோம். எந்த கார் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இந்த மேப்பை தாண்டுது அப்படிங்கறத. சோ கைஸ் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நாலு தமிழ் யூடியூபர்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு யூடியூபர் தெரியும், அவங்களோட காரையும் நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க பேர் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அவங்களோட காரையும் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரேம்ப் ரெடியா இருக்கு, அங்க ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கு. சோ இன் மை கவுண்ட் ஆஃப் த்ரீ எல்லாரும் அந்த லைக் தட்டி விடுங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் யூடியூபரோட காரை நம்ம கொண்டு வந்துருவோம். சோ 3, 2, 1. ஆல் ரைட். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் யூடியூபரோட காரை நம்ம எடுத்துருந்தோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் சஃபாரி அவரோட கார் தான். சோ இந்த கார் வந்து இந்த ரேம்ப்ல எவ்வளவு ஸ்பீடு போகுது அண்ட் எவ்வளவு தூரம் கவர் பண்ணுது அப்படிங்கறத பாப்போம். சோ ஆடி கார்னால நல்லா தான் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். ஓட்டி பாத்துருவோம். சரிங்க, ஃபர்ஸ்ட் இன்டீரியர் பாப்போம். ஓ மை காட், யோ இன்டீரியர் பாக்கதே பங்கமா இருக்குதியா. ஓகே, சோ லெட்ஸ் ஜம்ப் கைஸ். ஓ என்ன ரேம்ப் தோறாம மிட்டல் இவ்வளவு தூரம் போகுது இந்த காரு. ஓ மை கடவுளே. ஓகே, நல்ல லேண்டிங், பரவாயில்ல, நிறைய ரேம்ப் இன்னும் பாக்கி இருக்கு. ஸோ 300 போகுதுரா, ஈஸியா போட்டு வேற லெவல்ரா. அப்ப இந்த கார் வந்து நல்ல டிஸ்டன்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். 360 போகுதுன்னு நினைக்கிறேன், போட்டு வேற லெவல். ஓகே, இட் வாஸ் குட் ஜம்ப். ஆக்சுவலி அந்த லாஸ்ட்டில் ஒரே ஒரு டென்டன் ஒரு அடையே அடிச்சது பார்த்தீங்களா, அது மட்டும் அடிக்கலாம் இன்னும் டிஸ்டன்ஸ் போயிருக்கும் போல இது. ஓகே பரவாயில்ல, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜம்ப் தான். ஸோ இந்த பிரிட்ஜை தாண்டிரும் நினைக்கிறேன், கண்டிப்பாக தாண்டிரும். தாண்டிருமா? எஸ் பிரிட்ஜை தாண்டிருச்சு அண்ட் இந்த சிவிஎஸ்ல வந்து லேண்ட் ஆயிருச்சு. ஓப்பா சம்மர் லேண்டிங். ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே லேண்ட் ஆயிருக்குன்னா கரெக்டாக இந்த பச்சை கலரில் ஒரு மார்க் தெரியல சாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆயிருக்கு. ஆப்ஷன் எங்களுக்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேம்புக்கு மேலே வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் காரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, கிட்டத்தட்ட அந்த பிரிட்ஜ் தெரியல அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் பறந்து போச்சு. ஸோ கைஸ் நம்மளோட செகண்ட் யூடியூபர் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பிளாட்ஃபார்ம்லேருந்து நாலு யூடியூபர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர், அப்புறம் ரிவ்யூலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அப்புறம் வளாகிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் போய் பட்டை அடிச்சுட்டு வந்துறீங்க. இந்த மாதிரி டிஃபரெண்ட் இதுல இருந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிருக்கேன். சோ ஏன் இவங்களை செலக்ட் பண்ணி அப்படி இப்படிலாம் ஒரு ரீசனுமே கிடையாது. ஜஸ்ட் சும்மா இவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க, நான் ஃபாலோ பண்ற சில பேரை தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இவங்க எல்லாருமே நான் அட்மயர் பண்ணி பாத்திருக்கேன் சின்ன சேனல்ல இருந்து. சரி ஓகே, சோ அடுத்த யூடியூபர் யாரு அப்படின்னா, சாரி மீன் அடுத்த யூடியூபரோட கார் என்ன அப்படின்னா பிஎம்டபிள்யூ, அதுவும் ஆரஞ்சு கலர்ல. இது ஏன் வந்து எல்லோ கலர்ல தெரிஞ்சு சத்தியமா தெரியல, இங்க சைட்ல தெரிஞ்சு பாத்தீங்களா இதுதான் வந்து ஒரிஜினல் கலர், இது வந்து சன்லைட்ல இந்த கலர்ல தெரியுது. சோ இந்த கலரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இர்ஃபான் சிவியோட ஃபர்ஸ்ட் கார். சோ அவர் ஆக்சுவலி ரேஞ்ச் ரோவர் ஒன்னு ரெட் கலர்ல வச்சிருந்தார், அதை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொண்டு வந்திருப்போம். சோ இந்த காரை நம்ம இப்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த கார் வந்து அவ்வளவு பெருசா இருக்கனால அவ்வளவு டிஸ்டன்ஸ் போகமான எனக்கு டவுட் இருந்துச்சு, அதனால தான் இந்த காரை நம்ம இப்ப டெஸ்ட் பண்ண போறோம். சோ இதுலயே ஒரு ஜம்ப் பண்ணி பாத்துருவோம். ஓகே, இந்த வாட்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பறக்காம ஸ்டார்டிங் ரேம்ப்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸ்ல தான் இறங்க போறோம். போடா ஜல்லமே, என்ன தெரிஞ்சு நல்லா ஸ்பீடு போகுது. ஸோ 300 போகுது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கார் 360 போச்சுன்னு நினைக்கிறேன், இது வந்து 300 கிட்ட சம்திங், 340 போகுது. ஓகே நாட் பேட், ஓகே இட்ஸ் குட் ஜம்ப். ஸோ நல்ல ஜம்ப்பு. அடே பறந்து செல், இப் இது இல்லை முன்னாடி பேர்னட் எப்போ கலண்டுச்சு, எனக்கு சத்தியமா ஐடியா இல்லை எப்போ கலண்டுச்சு. ஏ கிட்டத்தட்ட சேம் அதே டிஸ்டன்ஸ் போகுதியா? இல்லை இல்லை, ஆக்சுவலி ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால அதோட கொஞ்சம் கம்மி டிஸ்டன்ஸ் போகுது. நைஸ் லேண்டிங். அப்பா நைஸ். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கீழே லேண்ட் ஆச்சு. வெயிட் செகண்ட், அது எப்படி ரெட் கலரில் மாறிச்சு? ஓகே அதை விடுங்க, நெவர் மைண்ட். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லேண்ட் ஆயிருக்கு அண்ட் சாரி மேப் ஓப்பன் பண்ணி காமிச்சிடும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு கீழே, செகண்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு மேலே வேற லெவல். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேம்புக்கு மேலே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்பவுமே தெரிஞ்ச ஒரு யூடியூபர் தான். நிறைய பேர் இவரோட சேனல் பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யூடியூபரோட வெஹிக்கலாக தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ த ஒன் அண்ட் ஒன்லி மதன் கௌரியோட புதிய கார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் சூப்பர் பி, அந்த மாடல் சூப்பர் பி, அது 8 தெரியல பின் தான் நினைக்கிறேன். பறந்துருவோம் கைஸ், நல்லா தான் இருக்குது இந்த கார் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி இந்த கார் நல்லாவே ஸ்பீடு போகும் கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த கார் ரொம்ப டிஸ்டன்ஸ் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கார் மட்டும் தான் நான் அப்கிரேட் பண்ணேன். ஓ மை காட், இது என்ன ஒரு சைடுக்காக போகுது பாருங்களா, ஒரு சைடுக்காக இழுத்துட்டு போகுது அப்படியே. ஓ மை கடவுளே, 300, 350 நோடா செல்லும், இவ்வளோ தூரம் கரெக்டாக வந்தியடா எருமை மாடு. இது வந்து இதை வந்து நான் என்னவென்று சொல்வதம்மா எனக்கு புரியல. நல்லா தானடா போய்கிட்டு இருந்த ஃப்ராங்க்லின் கிறுக்கு வயலை ஏன்டா சாவடிக்கிற, ஒரு கார் நல்ல மாடு பண்ணாதான் அதை வந்துட்டு இப்படி பண்ற, நீ போய் சாவிடாமா அவனை சைக்கோ, போய் செத்துப்போ. அதே அளவு தான்
ஏடா நம்ம ஓவரா பண்ண அந்த கார் ராம்ப் போட்டு சும்மா இஸ்கிட்டு வெளியே பறந்துருக்குது கைஸ். ஆனா பரவாயில்ல, இந்த இது நல்ல ஸ்பீடு போதியா? 270 ஓகே, நாட் பேட். 278 300 தொட்டுருச்சு, 309 ஓகே. போடுறா ஒரு பேக் ஃபிளிப்பு, கார்ல பிளாக் ஃபிளிப்பு போட்ட முதல் ஆள் நம்ம ஆள் தான். போட்டுங்க, ஏய் நல்ல டிஸ்டன்ஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வில்லேஜ் ஃபுட் சஃபாரியை தாண்டிடும்னு நினைக்கிறேன். இல்லை தாண்டலை. ஓ போடு, கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே இடம். அப்பா அம்மா, மதன் கௌரி ப்ரோ, உங்கள் கார் டேமேஜ் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லை, பட் இட் வாஸ் எ குட் லேண்டிங் இல்லை. ஸோ நம்ம இர்ஃபான்ஸ் வியூ கார் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இவரோடது, அதுக்கு நேர் கீழே. அண்ட் இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது யாருதுன்னா நம்ம வில்லேஜ் ஃபுட்டு சஃபாரியோடது தான். அது இந்த இடத்துல விழுந்துச்சு கரெக்டாக அந்த காருக்கு இடத்துல. நைஸ். இப்போ வரைக்கும் டாப்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் சஃபாரி தான். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. நைஸ். ஸோ கைஸ், இப்போ திரும்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேம்புக்கு மேலே வந்தாச்சு. ஸோ இப்போ பார்க்க போகிற யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூபர். ஸோ நிறையா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்ச வச்ச ஒரு யூடியூபர் தான் இவர். ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம். ஸோ அந்த பெரிய டீம்லேருந்து ஒருத்தரோட கார் தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக் செட் ஸ்ரீராமோட கார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் சும்மா ஒரு இடத்துல இந்த கார் வந்திருக்கும். ஸோ எக்ஸாக்டாக அவர் என்ன கார் யூஸ் பண்ணுறாருன்னு தெரியல, அதனால தான் நான் இந்த கார் இன்றைக்கி எடுத்து வந்திருக்கேன். சப்போஸ் உங்கள் யாருக்காவது தெரியுமா அவர் என்ன கார் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் மைக் செட் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா டூ ஹிட் த லைக். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்ல மைக் செட் எழுதியிருக்கேன். அண்ட் இன்டீரியர் பார்ப்போம். ஓ மை காட், பார்க்கறதுக்கு வெறியா இருக்கேன். ஆசம். ஸோ அப்படி நேராக கீழே ஜம்ப் பண்ணுற சொல்லு. அண்ட் கைஸ், உங்களுக்கு எந்த யூடியூபரை ரொம்ப பிடிக்கும், எந்த யூடியூபரோட கார் ரொம்ப டிஸ்டன்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க. அப்படி நேராக பறந்துட வேண்டியதான். ஓகே, இது நல்ல ஸ்பீட் போகுது, கார் பெருசாக இருந்தாலும் நல்ல ஸ்பீட் போகுது கைஸ். இது பாருங்களேன், 320 330 போடு. ஃபர்ஸ்ட் காரோட தாண்டிடும்னு நினைக்கிறேன். ஓ மை கடவுளே, செம ஜம்ப்பு. இவ்வளோ தூரம் அப்படி மிட்டாலே போகுது பாருங்களேன். ஓ ஓகே ஓகே ஓகே, இட்ஸ் குட் ஜம்ப், ரியலி ரியலி குட் 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 ஜம்ப். ஓ மை கடவுளே, வேற லெவல்ரா இது. இட் வாஸ் அன் கோஇன்சிடென்ஸ். இந்த வில்லேஜ் ஃபுட் சஃபாரி இதுவும் மைக் செட் அவரோட காரும் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டலி ஒரே இடத்துல விழுந்திருக்கு. ஓ மை காட், அதே தான் மேலே நடந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா மதன் கௌரி இது இர்ஃபான் இது ஒரே இடத்துல விழுந்துச்சு. ஓ மை காட், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா த கேம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட கார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கு. ட்ரா த மேட்ச். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 யூடியூபரோட கார் தான் எடுத்துட்டு வரலான்னு நினச்சேன். பட் எல்லாருமே ட்ரா த கேம் ஆனதுனால கைஸ் இப்போ ஃபைனலாக இன்னும் ஒரு யூடியூபரோட கார் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருந்தேன். ஸோ இந்த யூடியூபரை பற்றி சொல்லணும்னா இவங்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் இல்லாத ஒரு மீம் டெம்ப்ளேட்டே கிடையாது கைஸ். நிறைய மீம் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஃபன்னியான ஒரு யூடியூபர்ஸ் தான் இவங்க. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, நம்ம பரிதாபங்கள். ஸோ கோபி அண்ட் சுதாகர் அவங்களோட கார் தான் இது. ஸோ இந்த ஆடி காரில் நம்ம இன்னைக்கு பறந்து அவங்கள பீட் பண்ணா அப்படிங்கிறத பார்க்க போறோம் கைஸ். ஸோ வண்டியில் நேராக ஏறியாச்சு. ஸோ நேராக பறந்துட வேண்டியதான். அண்ட் கைஸ், இந்த வீடியோட எண்டில் பாருங்க ஒரு ப்ளூப்பர்ஸ் வரும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜம்ப் கைஸ். ஸோ பாப்போம் எவ்வளோ ஸ்பீட் போகுது. ஓகே, 260 270 போட்டு நல்லாவே போகுது. ஓ 300 தொட்டுருச்சு. நைஸ் ஒன் நைஸ் ஒன் நைஸ் ஜம்ப் நைஸ் ஜம்ப் போ 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 போ. கடைசியில் ஸ்லோவாச்சுன்னு நினைக்கிறேன். பறந்துரு, போயிடுமா? இந்த வீடியோவே ப்ளூப்பர்ஸ் தான்டா. எஸ், ஒரு யூடியூபராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா இப்போ ப்ளூப்பர்ஸ் வரும், அது பாருங்கள். ஸோ ஒரு வீடியோ மேக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கே. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்த்து மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், தட் உட் பி கிரேட் கேஸ். வேறு ஒன்றும் நான் உங்ககிட்ட கேட்கல சொல்லுங்களா, ப்ளீஸ் டூ இட். இப்போ ப்ளூப்பர்ஸ் வரும், பார்த்து சிரிங்க. ஸோ அதனால் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தமிழ் யூடியூபர்ஸோட கார்ஸில். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 தமிழ் யூடியூபர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக்கை தடு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 தமிழ் யூடியூபர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 தமிழ் யூடியூபர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த லைன் அப்புறம் கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாயே ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிற சைக்கிள் மூளை ரைட்ல ரைட்டு. ஓகே, ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 தமிழ் யூடியூபர்ஸை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு யூடியூபர் தெரியும் அவரோட வீடியோ. ஓ மை காட், மதன் கோரியா? மதன் கோரியா? ஆமா மதன் கோரி தான். ஐயோ
ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அம்மா காலையில விசாரி ரேம்ப் டெலீட் ஆகும் பாருங்களா, சம்மந்தமே இல்லாம. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இது ப்ளூ பர்ஸ் நிறைய வரும் போலயே.